ரெயின்போ த்ரீ ரோசஸ் இன்றைக்கி காலையில் வந்து கோதுமை மாவு, வாழைப்பழம், ஏலக்காய், வெல்லம், தேவையான சால்ட்டு எல்லாம் கரைச்சிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு காமிக்கலாம் நினச்சேன், மறந்துட்டேன். அது முந்திரி வந்து காய்ச்சி சேர்க்கணும், முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் வீடியோ ஆகும், லேட் ஆகிடுச்சு, இன்னைக்கு வேறு 9 ஆகிடுச்சு டைம்ல. அதனால் இப்போ அந்த முந்திரி தாளித்து அதில் போட்டுக்கலாம். ஓ, நம்ம பனானா தோசை ரெடி பண்ணிட்டோம். ஒரு 2 கரண்டி ஊற்றுறோம். அப்படி ஒரு வட்டமாக வீழா மாதிரி, அப்படி ஒரு வட்டம், இப்படி ஒரு வட்டம். இதுக்கு அப்படியே ஸ்வீட் இருக்குது இல்லையா, அப்படியே சாப்பிட்லாம். சட்டி கிட்டிலாம் தேவைப்படாது. இது ஸ்வீட் தோசை, அவ்வளோதான். இன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டேன். அப்புறம் வந்து இந்த கஷாயம் வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு 3 நாள் குடிக்கலாம். எங்கே பார்த்தாலும் சிக்கன் குண்டியா என்னமோ சொல்கிறாங்களே, டெங்கு காய்ச்சல். அதுக்காக இந்த பப்பாயா, அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற மசாலா பெட்டியில் இருக்கிற மசாலா ஐட்டம், பட்டை, லவங்கம், சோம்பு, ஓமம், அப்புறம் வந்து மராத்தி மொட்டு ஓமம் இருந்துச்சு, அப்புறம் கற்பூரை வள்ளி இலை, அப்புறம் ஒரு செம்பத்தி, ஒத்த செம்பத்தி எல்லாம் போட்டு கொதிக்க வச்சு ஹாஃப் கிளாஸ் ஹாஃப் கிளாஸ் குடிச்சிட்டு வரோம். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு சளி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதனால் இது மாதிரி வீட்டில் இருக்க கிடைக்கிறத வச்சு கஷாயம் பண்ணி கொடுங்க. பால் அவாய்ட் பண்ணுங்கள், சளி இருக்கிறவங்க பால் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ட்ரை பண்ணுங்கள். இப்போ தோசை ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் மூடி வச்சா நல்லா சாப்பிடும். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள். தோசை ரெடி. ஏன் அப்படி நீலா வந்துடுச்சு பாருங்க, நீலா சூரியனாக மாறி வந்துடுச்சு. வெள்ளையாக இருந்தது, இப்போ ரெட் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பர். இன்னைக்கு டிஃபன் ஓவர். காஃபி குடிக்கணும், இது மாதிரி கஷாயம் குடிச்சு பாருங்க, ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க. இப்போ கிளைமேட் பார்த்து சளி பிடிச்சவங்க மட்டும் செய்யலாம், எல்லாருக்கும் தேவைப்படாது. விடாத சளி இருக்குள்ள நல்லா இல்லைன்னா சிற்றரத்தைன்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிது நாட்டு மருந்து கடையில், அது ஒரு 10 ரூபீஸ்க்கு எவ்வளோ வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு கட்டையை போட்டோம்னா சுத்து நல்லா கொதிக்க வச்சு குடிங்க. 3 நாள் அப்புறம் ரொம்ப குடிச்சின்னா சூடாகிடும். இந்த சிற்றகத்தை வந்து யூஸ் பண்ணிப்பார். கிளைமேட் சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரு டிப்ஸ், சின்ன டிப்ஸ். ஓகே, டன், பாய். வாங்க சாப்பிடுவோம். காலை வணக்கம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. ஓகே, இப்போ அடுத்தது நமக்கு, எனக்கு நமக்கு என்றால் உதடு ஒட்டும், எனக்கு என்றால் உதடு ஒட்டாது. ஆனால் நமக்கு நம்மளே நமக்கு மரியாதை. ஓகே, நீலா வந்துடுச்சு. ஓகே, அவரை சுற்றி நெய், எந்த நெய் ஊற்றுங்க, நமக்கு நெய்யில் செட் ஆகுது, கேர் ஆகிடும். ஆயில் மட்டும்தான். ஊரே ஒரு 5 நிமிஷம் மேல் மாவும் வேகும், கீழே சாப்பிடுவோம். கீழே அதில் மூடுறதும், அப்புறம் கரண்ட்டு கேஸும் சேவ் ஆகும். மூடி சேமிச்சோம்னா ரொம்ப கேஸ் சேவ் ஆகும். வர பசங்களாம் அதெல்லாம் தெரியல. இந்த தோசை ரெடி பாருங்க. தேங்க்யூ.